வணக்கம் யூஎஸ். இது வந்து ரெட்மி நோட் 8 பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங். அண்ட் வர்ச்சனை வர்ஸ்ல இருந்து என்ன சந்தேகம்னா, ரெட்மி நோட் 8 எப்படி இந்த ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டு இருக்கான். அண்ட் அவ்வளவு குமுறல்களையும் நீங்க இப்ப பாப்பீங்க. இது வந்து ஸ்னாப் டிராகன் 665 ப்ராசர், இதே ப்ராசர் தான் மீ A3லையும் இருக்கு, அப்புறம் ரியல்மி 5லையும் இருக்கு. அது ரெண்டுமே HD டிஸ்பிளே, இது வந்து 1080p டிஸ்பிளே. கரெக்ட், அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். 665 பத்தி பாக்கணும்னா, இது கிரையோ 260, இது 4 கோர்ஸ் இருக்கு. இது வந்து 2 GHz கார்டெக்ஸ் A73 பேஸ்டு. அப்புறம் இன்னொரு 4 கோர்ஸ் வந்து கிரையோ 260 A53 பேஸ்டு, இது வந்து 1.8 GHz இருக்கு. இது வந்து அட்ரினோ 610 GPU, அப்புறம் ரேம் வந்து LPDDR4X தான். EMMC 5.1 தான், இது வந்து UFS கிடையாது. இது மாதிரி நோட் 8 ப்ரோ மாதிரி UFS 2.1 கிடையாது, EMMC 5.1 தான். அதனால உங்களுக்கு 260-270 வரும் ஸ்டோரேஜ் ஸ்பீடு. அதெல்லாம் இப்பயும் நல்ல ஸ்பீடு தான். நோட் 8 ப்ரோ பார்த்தா 500 தாண்டி போயிடும், 500-510 அந்த மாதிரி இருக்கு. 500 எல்லாம் இப்ப யாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கவுங்க வீட்டுல அந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இருக்கிறவங்க அதை நினைச்சு வருத்தப்படலாம். சரி, பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் போலாம். 1-2-7 ஃபர்ஸ்ட் இருக்கு, 169,000. இது கீழே என்னன்னா, நல்லா எடிட் பண்ணிருக்கீங்க ஐயா, மறாத மாதிரியே இருக்கு, ரியல் மாதிரியே இருக்கு. டே ரியல்மி பரத்துக்கு வந்து 170 வந்து, டெல்லியிலயே வந்து பரத்துக்கிட்ட ஒரு யூனிட் இருக்கு, அதுல வந்து 170 வந்து, நாங்க ரன் பண்ணும்போது 169 வந்து. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, டாப்ல எடிட் பண்ணிருக்கீங்க கரெக்டா, ரெண்டு தடவை சூப்பரா எடிட் பண்ணிருக்கீங்க. அண்ட் அடுத்து டாப்ல இருக்காது, கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. கீழே வந்து மீ A3 இருக்கு, M30S இருக்கு, நோக்கியா 7.2 இருக்கு, வேற ரியல்மி 5 இருக்கு, பாருங்க 1 மேக்ரோ இருக்கு. நிலைமை நீங்களே பாத்துக்கோங்க, அதுக்கு கீழே தான் இது எல்லா போனும் இருக்கு, அதுதான் டாப்ல இருக்கு. எப்படி இது டாப்ல இருந்துச்சுன்னே தெரியலையே. தெரியலாம் இல்ல, எடிட்டிங் நல்லா பண்ணிருக்கீங்க, போட்டோஷாப் நல்லா தெரியுது உங்களுக்கு. அடுத்துடா, அடுத்து வந்து கீக் பென் சிங்கிள் கோர், இதுல வந்து மிடில் தான் இருக்கு, நோக்கியா 7.2 கீழே தான் இருக்கு. பெருமை நோக்கியா 7.2 வந்து 660, இது வந்து 665. அந்த கதை தான் நமக்கே தெரியலடா, அதுல பப்ஜி மீடியம்ல வரும், இல்ல லோல வரும், இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. நோட் 7 டாப்ல தான் இருக்கு, 675 கேக்கணுமா? M30S டாப்ல தான் இருக்கு. ஓகே, US1 டாப்ல இருக்கு. ஆனா US1 எவ்வளவு விக்குது? அது 18,000. பட் சாம்சங் வந்து பரவாயில்ல, அவங்களோட எக்ஸினோஸ் எப்பயுமே சிங்கிள் கோர்ல கெத்து காட்டும். மல்டி கோர்ல வந்து இது வந்து 1 மேக்ரோ கொஞ்சம் அபோவ்ல இருக்கு, நோக்கியா 7.2 அபோவ்ல இருக்கு, VOS1 இருக்கு, அது கீழே நோட் 8 இருக்கு, அது கீழே தான் ரியல்மி 5 இருக்கு, மீ A3 எல்லாம் இருக்கு. M30S அது கீழே இருக்கு. சிங்கிள் கோர்ல தான் வேற லெவல்ல, ஒரு மல்டி கோர்னு வந்ததுன்னா கீழே எங்கேயோ ஓரமா போய் படுத்து கிடக்கும். சரி, அடுத்து அடுத்து வந்து GPU பெஞ்ச் மார்க், டாப்ல நோக்கியா 7.2 இருக்கு, அதுக்கு அடுத்தது நோட் 8 இருக்கு. நோக்கியா 7.2 நம்ம கேமிங் ஆடும்போது நல்லா தான் இருந்தது. அதாவது 660 நல்லா இருந்தது அப்படி சொல்லணும். இப்ப நல்லா இருந்ததுன்னு நீ சொன்ன வச்சுக்க, இப்ப யாராவது 660 ஓகே. ஓகே ரைட். அடுத்தது நோட் 7, அது கீழே இருக்கு. 675 GPU வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்ல. டேய், நோட் 7 ப்ரோ தானடா, 660. ஒரு நிமிஷம் எனக்கு அதுதான், நோட் 7 பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நிதானமான 7 ப்ரோ வருது. கண்டிப்பா 712 இதோட பெட்டரா தான் இருக்கும். ஆமா, உண்மைதான், 710-712 ரெண்டுமே பெட்டரா தான் இருக்கும். ரைட், இதெல்லாம் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் தான், இதெல்லாம் பார்வைக்கு மட்டும்தான். ஆமா, ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல. ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரத் கிட்டே இருந்து வரும் ரிவியூல, ஃபுல் ரிவியூல. நாங்க வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆமா இப்பயே தெரிஞ்சு போச்சு, பப்ஜி வந்து HD வராது அப்படி 665 எப்பதான் வரும் தெரியல. அது வரும், பொறுமையா வரும். எப்ப இந்த சிப்ப வந்து அவங்களால 15,000 மாடல், 20,000 மாடலுக்கு எல்லாம் விற்க முடியுமா? அப்போ வரும். சரி, என்ன இருக்கோ அதுல ஆடி காட்டுறோம், அவ்வளவுதான் பாப்போம். சரி, கேம் ஸ்பேஸ் எப்படி அது உள்ளதான் போக போறோம். இது பேர் என்னது, கேம் ஸ்பீட் பூஸ்டரா? டெம்பரேச்சர் வச்சா அவனுக்கு பிடிச்சதுரா பூஸ்ட். சரி, 33 இல்லையா, 34 தான் பீக் டெம்பரேச்சரா இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி 24. சரி, அப்படி சுத்தி சுத்தி வரும், அப்படி சுத்தி சுத்தி வந்துருச்சுல, வந்துட்டான்ல. அண்ட் 665 HD டிஸ்பிளே, சி ஃபுல் HD டிஸ்பிளே, 665 HD ஃபுல் HD HD ஃபுல் HD. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்தா சரி, இல்லையே இங்க நடக்கிற பசங்களே ரொம்ப பொறுமையா நடக்கிறாங்களே. போங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. ஆனா எவ்வளவு நேரம்டா ஐயா, டேய் ஆமாடா, இது லோடா இருந்தா காட்டினா எல்லாருக்கும் கஷ்டம்தான்.
சீக்கிரம் 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 கமான் 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 அப்படி இருக்கு. Halloween is coming. எங்க இருந்தா அது கம்மிங்க, நம்ம ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாத்தையும் கொளுத்தி கொளுத்தி அங்க போட்டு தீபாவளி போட்டுருக்காங்களா? தீபாவளி ஆஃபர் இது வேறையாடா, தீபாவளி ஆஃபராடா, சந்தோஷம்டா. ஓபன் பண்ணுங்க பப்ஜி, ஓபன் பண்ணா தெரியும். இதா இதா இப்ப எப்படியும் ஓபன் பண்ணுவோம்ல, வந்துடும். தீபாவளி ஆஃபர்ல இருந்து எல்லாம் தருவாங்க. துணிலாம் தான் கொடுப்பாங்க, ஓ அது கேம்ல தருவாங்க, நமக்கு நேர்ல தர மாட்டாங்க. தீபாவளி குழு சட்டை நம்ம பிளேயர் நேம் என்னது? வச்சிருந்தோம் யாரா மாத்தினது இதெல்லாம்? போய் பாப்போம் இருக்கு. கேம் முடிஞ்சிருச்சா? கில் கேம்லாம் கட்டுறாங்க. அது அப்படிதான். ஓ ஏய் ஏன்டா அப்படி படுத்து? சரி இது ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஆரம்பிச்ச விதமே சரியில்லையே. யாரு யார சொல்றானே புரியல, நலமா மோசமா இருக்கு. பிரைட்னஸ் கூட டல்லா தான்டா இருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் பாரு. நல்ல நேரம், யாரோ விளையாட தெரியாது தம்பி. ரீலோடிங் அந்த ஆட்டோக்கார தம்பி அந்த மாதிரி இங்க ஒருத்தருக்கா போடுறா ஜாலியா காமெடி விளையாடுற மாதிரி மட்டும் இருக்கு. அதனா உறுதிதான், அதுல அதுல என்ன சந்தேகம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கேன். ஒருத்தர் ரீஸ் பண்ண வரோம். வந்த உடனே
Sniper eliminated. Easy wicket. ஓ நம்மள இன்னும் நம்ம மிசைல் ஆபரேட் பண்ண கேப்ல நம்மள போட்டு தள்ளிருக்காங்க. பண்ணலாமா மிசைல்ல? இதெல்லாம் நேரமா அதுவும் எனிமி டெரிட்டரிக்குள்ள இருந்துகிட்டு. போக்கடா சிஓடி பரவாயில்ல. ஆமா வேற வழி இல்லன்னா ரீலோட் மட்டும் பண்ணிட்டே செஞ்சாங்க. போட்டீங்கன்னா கேம் முடிஞ்சிடும். போய் சுற்றான் ஏய். ஆனா நம்ம கேமுக்குள்ள வரும்போது 6-5 இருந்ததுடா. சரி நடுவில் எல்லாம் இப்படிடா ஜாயின் பண்ண முடியும், நீ தான் தெரியும் நடுவில் ஜாயின் பண்ண முடியும். நம்ம பிளேயர் நேமே மறந்து போச்சு பாரு. இவ்வளவு நேரம் விளையாண்டதுக்கு என்ன ஆச்சு? 38. ஆமா பரவாயில்லையே. 38. இது வந்து நோட் 8 ப்ரோட பெட்டர்ல. இந்த பவர்ஃபுல் ப்ராசஸர், கிராபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல அதிகம். சரி 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 சரி, செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம். ஓகே கிராபிக்ஸ், ஆடியன் கிராஃபிக்ஸ் வெரி ஹை. நம்ம வெரி ஹை வைக்கலடா, ஹை தான் வச்சுருந்துருக்கோம். இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணா செத்துருமா? சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 20. அடுத்த கேம் பப்ஜி மொபைல். ஓகே
இதுலயே நீ டெத் மேட்ச் என்னடா ட்ரை பண்ணோம். ஆமா இன்னைக்கும் டெத் மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தெரியுங்களா இது? பஜ்ஜி. பஜ்ஜி இதுவும் முட்டை பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். இந்த வாரம் புரியுது, பெட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டு பஜ்ஜி வாங்கணும், மூணு பஜ்ஜி இலவசம். பெட்டி கேமா? அதெல்லாம் கிடையாது. கலெக்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ். ஓகே ஓகே. பேட்டரி 20. மார்க்கெட் வாரு செட்டிங்ஸ் பார்த்தீங்க. மேலோர் மோடு காந்தி டீம் டெத் மேட்ச் இதுதானடா? சரி ரைட். செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் போகிறோம். கிராஃபிக்ஸ் ஹை எல்லாம் வராது. Will be available soon anda. Oh, smooth na high vekka mudiyunda frame rate. Balance la kuda high kedaiyadhu. Balance la medium. Nama smooth high ah veladuvom. Edhukku oorukla prachana? Okay, okay, not there enabled. Adjust graphics inna. 660 la nalla. Ey, 665 la vera level processor ra. Enna da nee vera? Team death match. Okay. Pong pong start 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 the music. கியூல இருக்கும் மாம்பட்டியார் 100 பிளஸ் தான். எவ்வளவு நேரம் சொல்றிய? கரண்ட் கியூ 100 பிளஸ் னா அவ்வளவு செகண்ட்ஸா? நம்ம ஒண்ணு கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை. டுவல் பேண்ட் வைஃபை இருக்கு. அத்தனை ரேக்கு டுவல் பேண்ட் வைஃபை. மாறிடுச்சு, நாட்டு நிலமெல்லாம் மாறி போச்சு. ஓகே நினைக்கிறேன். ஏன்டா ஷூட் பண்ண கொண்டு போய் அங்க வச்சிருக்கீங்க? யார் வச்சா? நீங்க தான் வச்சீங்க. ஏய், நான் என்னக்கிட்ட வச்சாங்க? ஜாய் ஸ்டிக்கோ இல்லாட்டி வேற ஏதோ கண்ட்ரோலர்லாம் வச்சுக்கலாம்டா. இதெல்லாம் எல்லாரும் ஜாலியா ரவுண்ட்ஸ் போறாங்க. நீங்க இங்க 11th ஹெல்மெட் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. என்னடா இது, வரமுறையே இல்லையா? அப்படின்னு 19% ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனா பரவாயில்ல, நம்ம டீம் வேற லெவல்ல இருக்கானுங்க. உள்ள போய் சொல்றானுங்க. வேறையா
எனக்கு தெரியலனா பாத்துக்கீங்க. இதுக்கு ஸ்கோப் வேற, நாட்டுக்கு ரொம்ப அவசியம். ஸ்கோப் தேவையே இல்லடா டே, இதுக்கெல்லாம் ஸ்கோப் ஆடான்னு போட்டுட்டேன். ஸ்கோப் எதுக்கு இருக்கு, எதுல இருக்கு ஸ்கோப் பாத்துக்கீங்க. இது ஓகே, 2x. AWM எல்லாம் தெருவில் கிடக்குது, என்னடா வாழ்க்கை இது. முதல்ல அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் மாத்திருக்கணும்டா. எங்கேயோ வானத்தில் இருக்குடாது. ஓயோயோ நாயில் பாட்டு மாதிரி சொல்லக்கூடாது. பசங்க நீங்க விளையாண்டு அசிஸ்ட் வேற இதுல ரைட்டு. டெம்பரேச்சர் டிராப் ஆயிருக்குடா. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, பத்தல. சரி ஓகே, போட்டு ஆடாதீங்க, ஹார்ட்டான ஒரு இடத்துல ஆடுங்க, அப்பதான் தெரியும். யாருக்கு யாருக்கு சொல்றதெல்லாம் எனக்கு தான், அடிக்கடி சொல்லுங்க தம்பி. பேட்டரி எவ்வளவு, 18ஆ 19? பாருங்க. ஏய் ஆஸ்பால்ட்லாம் நல்லா தான் ஆடுவேன், ஏன்டா படுத்துறீங்க? ஆமா ஆஸ்பால்ட் தானே, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வராது எப்படியும். 665ல என்னடா இவ்வளவு நேரம் லோட் ஆகுது ரே, ஆஸ்பால்ட் கேம் எல்லாம் இவ்வளவு லோட் ஆச்சுனா காண. இது வரையா ஆஸ்பால்ட் கேம் வந்து அவ்வளவு லோட் ஆகல, Xiaomi டிவைஸ்ன்றதுனால தான் அவ்வளவு லோட் ஆகுது. ரியடி சொல்லுங்க தம்பி, Xiaomi சிவங்க ஓடிட்டானா? ஓடிட்டா, தெரியும்டா எனக்கு, தெரியும்டா. அவன் போன் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம கேள்விப்பட்டதுமே ஓடிட்டான்டா. நோ சரி, இதெல்லாம் தலையிலே தான் இருக்குமா? அவ்வளோதான், மொபைல் அப்படிதான். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துருக்கான், எவ்வளோ படம் பார்த்துருக்கான். சரி தம்பி, சரி தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. ஓகே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏஜி சவுண்ட்லாம் ஓகே இல்ல? ஓகே, இவன் வேற ஒருத்தன் படுத்திட்டு இருக்கான்டா. ஸ்டார்ட். ஐயா தெரியும்டா விக்கி. ஓகே டண்ணா, சம்ம சம்ம மாறுதி அது மாதிரி இருக்கு. மாறுதி 800 மாறுதி மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வரத பத்தி பிரச்சனை இல்ல, அப்படிதான் வரும். இதுல ஆனா எஃபெக்ட் இல்ல, அந்த ரோடு பேர்ன் ஆகிற மாதிரி எஃபெக்ட் இருக்கும், டயர் பேர்ன் எஃபெக்ட். அதெல்லாம் இல்லை, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கிடையாது எங்களுக்கு. வேறு பிள்ளைகள் கிடையாது, உஸ்மான் ரொட்டி நகர் அப்படிதான் இருக்கு. பாரு உணவு வந்து மோதிரம் டாய் டாய் டாய். ஐயாஜி என்னரா ஆ ஆ
டான்ஸ் போட போறீங்களா? போடுறதுக்கு டான்ஸா? கார்ல டான்ஸா? இதோ விக்கே போட் ஸ்ட்ரீட்டா போய் சொல்லுங்க. எங்க பரவாயில்லடா, ஒரு அக்காவும் நினைச்சேன் ஆள தப்பிச்சிட்டோம். தலா மூமெண்ட்டு மூமெண்டா? இந்த வருது இல்லை, வருது இல்லை. ஏய் என்னடா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, தெரிஞ்சதா இல்லையா உனக்கு? ரொம்ப ஸ்டட்டர் ஆகுற மாதிரி. ஐயா லைட்டா பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுரா. சொல்லிடு. இல்ல நீ பார்க்கும்போது உனக்கே தெரியுமே அப்படியும். இந்த கேமுக்குலாம் அசர் இல்லாமா? அதான் நீ ஏன் பாக்குற? தள்ளு 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 தள்ளு. அதே ஓகே, டெம்பரேச்சர் டிராப் ஆயிருக்குதே. இல்லடா 37 இருக்குடா. மை காட் ஃபைன் 18. ஸோ 1% ட்ரெயின் ஆயிருக்கு. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் கேமிங். நீங்கள் தான் பார்த்துட்டீங்களே, உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேக்கு 665 கொஞ்சம் கஷ்டம்தான். அண்டு பப்ஜியில் பார்த்தீங்க இல்லையா கிராஃபிக்ஸ் எந்தளவுக்கு அவைலபிள்னு, அண்ட் சிஓடியும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து கேமிங் அப்படிங்கிறத நினச்சி இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா, இல்லாட்டி இதுக்கு போல் P60 P70 வாங்குறது ஒர்க்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ ரைட்டு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி அண்ட் ஐயப்பன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.